ஒரு போர்ட்ரைட் கலர் ட்ராயிங் பண்ணும்போது எப்படி நம்ம கலர் சூஸ் பண்ணுறது, என்ன கலர் நம்ம ஸ்கின்னுக்கு கொடுக்கணும், அதை எப்படி நம்ம பிளெண்டிங் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். யாராவது ஒரு பர்சனை நீங்கள் ட்ராயிங் பண்ணுறீங்க கலரில் அப்படின்னா, இப்போ பண்ணியிருக்கல விராட் கோலி அவரோட ஃபோட்டோவை மாதிரியே உங்களுக்கு ரிசல்ட் வரணும்னா இந்த மெட்டீரியல்ஸ் இந்த கலர் சூஸ் பண்ணி தான் நீங்கள் பண்ணணும். ஸோ இதில் வந்து நான் ஒயிட் கலரை மட்டும் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒயிட் கலரையும் ஆட் பண்ணி நீங்கள் ட்ராயிங் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு வந்து இதில் என்னென்ன கலர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஸ்கின் கலர், அதுக்கப்புறமா வந்து காஃபி கலர், டார்க் கிரே, ஒயிட் கலர் அப்சரா பென்சில், அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளாக் கலர் பென்சில். ஒயிட் கலர் அப்சரா பென்சில் எதுக்குன்னா நம்ம வந்து ஹைலைட் பண்றதுக்கு, அதுக்கப்புறம் பிளெண்டிங் பண்றதுக்கு, இதுக்கெல்லாம் யூஸ் பண்றது தான் இந்த ஒயிட் கலர் பென்சில். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ ஒரு டிராயிங் பண்றேன்ல, இதை பாருங்க. இப்போ நான் கொடுக்க போற கலர் வந்து பிளாக் கலர், ஓகேவா? இந்த கலர் வச்சு நம்ம கர்வ்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும். அதாவது ஷேடோ ஏதாவது இருந்ததுன்னா இந்த மாதிரி நம்ம வச்சு கொடுத்துக்கணும், ஓகேவா? இதே மாதிரி தான் நம்ம ஃபுல்லாக இந்த ஹேண்டு, நம்மளோட ஃபேஸு, இது எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி கலர்ஸை தான் கொடுக்கணும். பிளாக் கலர், இது ஸ்கின் கலர், அதுக்கப்புறமா இது வந்து காஃபி கலர், டார்க் காஃபி கலர், இது ப்ரௌன் கலர், ஓகேவா? வேணும்னா நம்ம வந்து இந்த பென் எரேசர் யூஸ் பண்ணி நம்ம எரேஸ் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் வந்து ஸ்கின், அதாவது கலர் ட்ராயிங்க்கு நம்ம கொடுக்கக்கூடிய கலர்ஸ், ஓகே? ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ட்ராயிங்கெல்லாம் நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்றத. நான் இந்த மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணி தான் நான் வந்து இந்த மாதிரி ட்ராயிங்ஸ் எல்லாமே பண்ணேன். கைஸ், உங்ககிட்ட நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஷேர் பண்ணிக்கிறேன். என்னோட லைஃப்பில் நான் ட்ராயிங் பண்ண எப்போ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேனோ அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நிறையா பேர் வந்து நிறையா விதத்தில் குறை சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. அதை நினச்சி நான் ஒரு ஒரு தடவையும் நான் அழுதுருக்கேன். அதையே நினச்சிட்டு நான் உட்காந்து அழுதுகிட்டே இல்லை, அதுக்கடுத்த ஸ்டெப்பு முன்னாடி வச்சு நான் போய்கிட்டே தான் இருக்கேன். இப்போ நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, நிறையா பேர் வந்து உங்களோட லைஃப்லையும் எனக்கு இந்த மாதிரி வெற்றி கிடைக்கல, என்னால் இந்த மாதிரி பண்ண முடியலையேன்னு சொல்லி கேட்குறீங்க. உங்களால் முடியாதது எதுவுமே கிடையாது கைஸ், உங்களாலேயும் முடியும், இந்த மாதிரிலாம் பண்ண முடியும். உங்களால் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் எஃபோர்ட் போட்டு நீங்கள் உங்கள் லைஃப்பில் நீங்கள் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட லைஃப்பில் சக்ஸஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலைப்படாதீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் பண்ணிகிட்டே இருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும். அப்படி என்ன சொல்லிடுவாங்க, ஹே உன்னோட ட்ராயிங் நல்லாவே இல்லை, மூக்கு கோணலாக இருக்குது, வாயெலாம் ஒரு மாதிரி இருக்குது, நல்லா வரையவே தெரில உனக்கு, இந்த ஃபீல்டே விட்டு போயிரு அப்படின்லாம் கூட சொல்லியிருப்பாங்க. உங்களையும் சரி என்னையும் சரி அப்படி தான் சொன்னாங்க. அதெல்லாம் பற்றி கவலையே படாதீங்க, அதுக்கடுத்த ஸ்டெப்புக்கு போய்கிட்டே இருங்க, ஓகேவா? இந்த இப்போ யார் யாரெல்லாம் உங்களை குறை சொல்லி ஒதுக்கி வைக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே நீங்கள் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் உங்கள் பக்கத்துக்கெல்லாம் வருவாங்க, ஓகேவா? அப்போது நீங்கள் அவங்க அப்போ பண்ணதை அவங்களுக்கு நீங்கள் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் பண்ணிடாதீங்க, பிகாஸ் அவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசன்ற மாதிரி ஆகிடும். ஸோ நீங்கள் எப்போ எப்போவும் எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி இருங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும் கைஸ், ஓகே கைஸ்? நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, நிறையா பேர் கமெண்ட் செக்ஷனில் வந்து இதை சொல்கிறீங்க, என்னால் இப்படிலாம் பண்ண முடியல, நீங்கள் பண்ணுற மாதிரிலாம் நல்லா பண்ண முடியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்ருக்கீங்க. ஸோ கவலையே படாதீங்க, உங்களாலேயும் முடியும், ஓகே? ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை மட்டும் போட்டுருங்க, அப்புறம் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல்னு செலக்ட் பண்ணுங்கள், அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். பாய் கைஸ்.